அன்புக்குரிய மாணவர்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. காப்போத்தா உயர்தர இஸ்லாமிய நாகரிக பாடத்தின் மற்றும் ஒரு பாடத்தை நாங்கள் இப்போது பார்க்கவிருக்கின்றோம். அப்பாசிய கிலாபத்தின் தோற்றம் வளர்ச்சி பற்றி ஏலவே பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அப்பாசிய கிலாபத்தின் முதலாவது கட்டத்திலே ஆட்சி செய்த ஹலீஃபாக்கள் யார், அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன என்பது பற்றி சுருக்கமாக இந்த இடத்திலே நாங்கள் பார்க்க போகின்றோம். அந்த வகையில் ஹிஜ்ரி 132 ஆரம்பித்து வைக்கப்பட்ட அப்பாசிய ஆட்சி ஹிஜ்ரி 232 வரைக்குமான காலப்பகுதியிலே சக்தி வாய்ந்த 9 ஹலீஃபாக்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். இந்த 9 ஹலீஃபாக்களுள் 3 முக்கிய ஹலீஃபாக்கள் காப்போத்தா உயர்தர இஸ்லாமிய நாகரிக பாடத்தை பொறுத்தவரையில் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டிய அம்சமாகும். அந்த வகையிலே அப்பாசிய கிலாபத்தின் ஸ்தாபகர் என்ற வகையில் அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபா எவ்வாறு ஆட்சியை கைப்பற்றி கொண்டார், அவரது ஆட்சி காலம் எவ்வாறு இருந்தது என்பதனை பற்றி ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அந்த வகையில் அபுல் அப்பாஸுடைய மரணத்தை தொடர்ந்து அடுத்த ஹலீஃபாவாக ஆட்சி பீடமேறியவர் அபு ஜாஃபர் அல் மன்சூர். ஹிஜ்ரி 136 தொடக்கம் ஹிஜ்ரி 158 வரைக்குமான காலப்பகுதியிலே அவர் அப்பாசிய கிலாபத்தின் 2வது ஹலீஃபாவாக செயற்பட்டிருக்கிறார். அவரது ஆட்சி காலம் எவ்வாறு காணப்பட்டது, அவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன என்பது பற்றி கட்டாயம் நீங்கள் அறிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையிலே அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர் எவ்வாறு ஹலீஃபாவாக தெரிவு செய்யப்பட்டார், அவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன என்பது பற்றி இந்த இடத்திலே நாங்கள் இப்போது பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையிலே ஹலீஃபா அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபா ஹிஜ்ரி 132 முதல் 136 வரைக்குமான 4 வருட காலப்பகுதிக்குள்ளால் அப்பாசிய கிலாபத்தை ஸ்தீரப்படுத்துகின்ற எல்லா வகையான செயற்பாடுகளையும் அவர் மேற்கொண்டிருக்கின்றார். அந்த வகையில் முதலாவது கட்டமாக உமையாக்கள் மீண்டும் ஆட்சிக்கு சவாலாக அமையக்கூடாது என்று சிந்தித்த அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபா உமையாக்களை தேடி தேடி கொன்று ஒழித்திருக்கிறார். அந்த வகையில் உமையாக்களை கொன்றொழித்து அப்பாசிய கிலாபத்தை அவர் ஸ்திரப்படுத்தியிருக்கின்றார். இந்த சந்தர்ப்பத்திலே உமையாக்களுள் பெரும்பான்மையினர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள், உமைய பெண்கள் அடிமைப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள். அதே நேரம் அவர்களிடமிருந்து தப்பித்துச் சென்ற அப்துல் ரஹ்மான் இபுனு முஆவியத் இபுனு ஹிஷாம் என்பவர் தான் ஸ்பெயினிலே மீண்டும் உமையா ஆட்சியை ஆரம்பித்து வைக்கின்றவர். அந்த வகையில் இவரது ஆட்சி காலம் சிறப்பாக அமைந்தது என்று கூற முடியும். அந்த வகையில் அபுல் அப்பாஸுடைய ஆட்சி காலம் சிறப்பாக அமைவதற்கு அவருக்கு பங்காற்றிய பலர் இருக்கின்றார்கள். அந்த வகையில் அலவி குடும்பத்தைச் சேர்ந்த அப்துல்லா இபுனு அலி அவருக்கு பக்கபலமாக இருந்து செயற்பட்டிருக்கிறார். அபு முஸ்லிம் அல் ஹுராசானி செயற்பட்டிருக்கிறார். அபு ஜாஃபர் அல் மன்சூர் இவர்தான் அடுத்த ஹலீஃபாவாக நியமனம் பெற்றவர். அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபாஹுடைய சகோதரர் அதே போன்று அவருக்கு பக்கபலமாக இருந்து செயற்பட்டவர் ஹாலித் பர்மக்கி. இத்தகைய நபர்கள் அபுல் அப்பாஸுடைய ஆட்சி காலம் சிறப்புற அமைவதற்கு பங்களிப்பு செலுத்தியவர்களாவார். ஹலீஃபா அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபாஹ் அன்பார் பிரதேசத்தை தலைநகராக கொண்டுதான் தனது ஆட்சியை கொண்டு நடாத்தி இருக்கின்றார். அவர் மரணமடைகின்ற போது அடுத்த ஹலீஃபாவாக தனது சகோதரர் அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்களை நியமித்துவிட்டு சென்றார். அந்த வகையில் ஹிஜ்ரி 136 பதவியேற்ற அபு ஜாஃபர் அல் மன்சூர் ஹிஜ்ரி 158 வரைக்குமான காலப்பகுதியில் அப்பாசிய கிலாபத்தின் 2வது ஹலீஃபாவாக அவர் இருந்திருக்கிறார். இவரது நியமனத்தை பொறுத்தவரையில் வாரிசு அடிப்படையில் நியமனம் பெற்ற ஹலீஃபாவாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். உமையாக்கள் எவ்வாறு வாரிசு அடிப்படையில் ஹலீஃபாக்களை நியமித்தார்களோ அதே முறையை தான் இவர்களும் பின்பற்றி சென்றிருக்கிறார்கள். ஆட்சி பீடம் ஏறும் போது வயது 40, 21 வருட காலம் ஆட்சி செய்திருக்கிறார். தனது ஆட்சியின் போது பல்வேறு வகையான கிளர்ச்சிகளை எதிர்கொள்ள நேரிட்டது. எனினும் எல்லா வகையான கிளர்ச்சிகளையும் வெற்றி கொண்டு அப்பாசிய கிலாபத்தை ஸ்தீரப்படுத்தியிருக்கின்றார். அந்த வகையிலே உண்மையான ஸ்தாபகர் என்று கூட இவரை குறிப்பிட முடியும். அந்த வகையில் ஆட்சிக்கு பக்கபலமாக இருந்த அதே நேரம் அப்பாசிய கிலாபத்தின் தோற்றத்துக்கு பக்கபலமாக இருந்தவர்களை கூட கொலை செய்து ஆட்சியை ஸ்தீரப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக ஆட்சியின் நலன் கருதி பக்கபலமாக இருந்த அப்துல்லா இப்னு அலி, அபு முஸ்லிம் அல் ஹுராசானி, ஷியாக்கள், இந்த
ஆட்களை கொலை செய்து அப்பாசிய கிலாபத்தை இவர் ஸ்திரப்படுத்தி இருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து அபிவிருத்திக்கான ஆரம்ப முயற்சிகளை இவர் செய்திருக்கிறார். குறிப்பாக நிர்வாக விடயங்களை திட்டமிட்டு செயற்படுத்தி இருக்கின்றார். அதற்காக வேண்டி கிலாபத்தை பல மாகாணங்களாக பிரித்தார். ஒவ்வொரு மாகாணத்துக்கும் தனித்தனி கவர்னர்கள் நியமனம் செய்தார். வரி அறவிடுவதற்கு தனியான நபர்களை அமர்த்தினார். ஷரியா சட்டங்களை அமுல்படுத்துவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதிகாரிகள் நியமனத்தில் புதியதொரு முறையை கைக்கொண்டார். அதாவது, ஒரு குறிப்பிட்ட அதிகாரி ஒரு பிரதேசத்தில் குறிப்பிட்ட காலம்தான் பணிக்கமர்த்தப்பட்டார். அதனைத் தொடர்ந்து அவருக்கு இடமாற்றம் வழங்கப்பட்டது. பிரதானமான காரணமாக இதற்கு இருந்தது, குறிப்பிட்ட ஒரு பிரதேசத்தில் நீண்ட காலம் இருக்கின்ற போது அவர் அந்த பிரதேசத்திலே செல்வாக்கு பெற்று கிலாபத்துக்கு எதிராக கிளர்ச்சி செய்யக்கூடும் என்று சிந்தித்ததன் விளைவாக இந்த முறையை அவர் கை கொண்டிருக்கின்றார். அதனைத் தொடர்ந்து நிர்வாகத்தை பரவலாக்கம் செய்திருக்கிறார். நிர்வாகத்தை பரவலாக்கம் செய்கின்ற நோக்கத்தோடு மந்திரிமார் நியமனம் வழங்கப்பட்டது. எனினும் மந்திரிமாருக்கு எந்தவிதமான அதிகாரமும் வழங்கப்படவில்லை. இது வசீர் என்று அழைக்கப்படுகின்றது. அதே போன்று ஹாஜிப் என்ற மற்றொரு பதவி அறிமுகம் செய்தார். தனக்கென்று ஒரு அந்தரங்கச் செயலாளர் நியமித்துக் கொண்டார். பெரிய நகர்களிலெல்லாம் நீதிபதிகள் நியமிக்கப்பட்டார்கள். உளவு அறியும் குழு கூட நியமித்து கிலாபத்தை ஸ்திரப்படுத்துகின்ற முயற்சியிலே அபு ஜாஃபர் அல் மன்சூர் செயற்பட்டிருக்கின்றார். அபு ஜாஃபர் அல் மன்சூர் அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட அடுத்த மிக முக்கிய பணியாக பக்தாத் நகர நிர்மாணத்தை குறிப்பிட முடியும். அபுல் அப்பாஸ் அஸ்ஸஃபா அன்பார் பிரதேசத்தை தலைநகராக கொண்டு ஆட்சி செய்த போதிலும் அப்பாசிய கிலாபத்தின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்காக யூப்ரட்டீஸ் நதிக்கரை ஓரத்தில் பக்தாத் நகரத்தை இவர் கட்டியெழுப்பினார். ஹாலித் பர்மக்கியின் தலைமையில் ஆரம்பமான இந்த பணி சுமார் 3 கிலோமீட்டர் வட்டமான நகரமாக கட்டியெழுப்பப்பட்டது. அந்த நகரத்தின் நடுவிலே ஒரு அழகான மஸ்ஜிதும் அரச மாளிகையும் கட்டப்பட்டது. அரச ஆலோசனை மண்டபம் ஒன்று அதற்குள்ளால் உள்வாங்கப்பட்டது. இராணுவ அணிவகுப்புக்கான தனியான நிலப்பரப்பு ஒதுக்கப்பட்டது. காரியாலயங்கள் விடுதிகள் அனைத்தையும் அந்நகரத்திற்கு அருகாமையில் அமைத்தார். வர்த்தக சந்தைகள் கடைகள் போன்றவற்றை அமைத்து கொடுத்தார். யூப்ரட்டீஸ் நதிக்கரையிலிருந்து கால்வாய்களை வெட்டி பக்தாத் நகரத்துக்கு வருவழைத்தார். இவ்வாறு அழகான முறையில் பக்தாத் நகரத்தை நிர்மாணித்த அபு ஜாஃபர் அல் மன்சூர் அந்த நகரத்துக்கு மதீனத்து சலாம், மதீனத்துல் மன்சூர் என்று பெயர் சூட்டினார். மதீனத்து சலாம், மதீனத்துல் மன்சூர் என்று பெயர் சூட்டியது இந்த பக்தாதுடைய நகரத்தை நீதியின் நகரம் என்று மாற்றி அமைத்தார். அதனைத் தொடர்ந்து கல்வி கலாச்சாரத்துறை மேம்பாடு அடையச் செய்வதற்கு வழி ஏற்படுத்தி கொடுத்தார். அதில் மிக முக்கிய அம்சமாக தாருல் ஹிக்மா எனப்படக்கூடிய அறிவு பெட்டகத்தை ஆரம்பித்து வைத்தார். இதுதான் பின்னர் ஹாரூன் ரஷீதுடைய காலத்தில் பைத்துல் ஹிக்மாவாக பரிணாம வளர்ச்சி அடைந்திருப்பதனை பார்க்கின்றோம். அடுத்த மிக முக்கிய பணியாக பொருளாதார அபிவிருத்தி சார்ந்த நடவடிக்கைகளை ஹலீஃபா அபு ஜாஃபர் அல் மன்சூர் மேற்கொண்டிருக்கிறார். குறிப்பாக வியாபாரம் மற்றும் விவசாய அபிவிருத்திக்கான பல்வேறுபட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு இருக்கின்றார். அடுத்த மிக முக்கிய பணியாக தனது படைப்பலத்தை உறுதிப்படுத்தி கிலாபத்தை ஸ்திரப்படுத்துவதற்கு தனது முழு முயற்சியையும் செலவழித்து அதிலேயே வெற்றி கண்டிருக்கின்றார். அவ்வாறே கலீஃபா அவர்களால் பல்வேறு வகையான பொதுப்பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. அவர்களால் மேற்கொள்ளப்பட்ட பொதுப்பணிகளில் முக்கிய அம்சங்களாக பாதைகள் வெட்டப்பட்டமையையும், நீர்ப்பாசன வசதிகள் செய்து கொடுக்கப்பட்டிருக்கின்றமையையும், மருத்துவமனைகள் கட்டப்பட்டிருக்கின்றதையும், மதரசாக்கள் கட்டப்பட்டிருப்பதனையும் குறிப்பிட முடியும். இவ்வாறு இன்னோரன்ன பொதுப்பணிகள் மேற்கொண்ட ஹலீஃபா அவர்கள் ஹிஜிரி 158 இயற்கை மரணம் எய்தினார். அவரை தொடர்ந்து அவரது மகன் மஹதி இப்னு மன்சூர் ஹிஜிரி 158 அடுத்த ஹலீஃபாவாக பதவியேற்றார். ஹிஜிரி 158 முதல் ஹிஜிரி 169 வரைக்குமான காலப்பகுதியிலே அவர் கலீஃபாவாக செயற்பட்டிருக்கிறார். தந்தை போல் அல்லாது எளிமையான போக்கிலே அவர் சென்றிருப்பதனை நாங்கள் பார்க்கின்றோம். அதே நேரம் அவரது ஆட்சி கால பகுதியில் பல்வேறு வகையான அபிவிருத்தி நடவடிக்கைகளை அவர் மேற்கொண்டிருக்கின்றார்.
இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு அவர் அந்தளவு தூரம் முக்கியத்துவம் பெறாமையின் காரணமாக அவரை பற்றி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கவில்லை. அவரை தொடர்ந்து அவரது மூத்த மகன் மூசா ஹாதி இப்னு அல் மஹ்தி ஹிஜ்ரி 169 ஹலீஃபாவாக பதவியேற்றிருக்கிறார். அவர் ஒரு வருட காலமளவு தான் அவருக்கு பதவியில் இருக்க வாய்ப்பு கிட்டியது. அந்த வகையில் அவர் ஹிஜிரி 169 முதல் 170 வரைக்கும் அப்பாசிய கிலாபத்தின் 4வது ஹலீஃபாவாக செயற்பட்டிருக்கிறார். அவரை தொடர்ந்து அவரது மகனான ஹாரூன் ரஷீத் அவர்கள் அப்பாசிய கிலாபத்தின் 5வது ஹலீஃபாவாக பதவி ஏற்றிருக்கிறார். இவரது ஆட்சி காலத்தை பொறுத்தவரையில் இவரது ஆட்சி காலம் மிகவும் சிறப்புக்குரிய ஆட்சி காலமாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த பாடத்திற்கூடாக ஹாரூன் ரஷீத் அவர்கள் இவ்வாறு ஹிலாபத்திலே ஆட்சி பீடம் ஏறினார், அவரால் மேற்கொள்ளப்பட்ட பணிகள் என்ன என்பதனை பற்றி பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். ஜஸாகுல்லாஹு ஹைரன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.